இப்போ பகத் ஃபாசில் தமிழ் சினிமா வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாள படத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சௌகின் சாபிக்கு அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பாக திருப்பி எப்படா போகலாம் அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். ஏன்னா கேட்ட இந்த குணா சாங் வந்து படத்தில் போட்டாங்க, எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்த சாங் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஃப்ரெண்டு வந்து ட்ராவல் சிக் அது மோஷன் சிக்னஸ் இருக்கும், வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நான் சௌகின் சாகிப்பில் வந்து பார்க்கும்போது அந்த சீன் எனக்கு ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் இருந்துச்சு. எனக்கு செகண்ட் டைம் அப்படி இருக்காதுன்னு நினச்சேன், பட் உண்மையுமே அப்படி தான் இருந்துச்சு. அந்த செகண்ட் டைம் அதே எட்ஜ் ஆஃப் சீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு என்ன மேடம் உங்களுக்கு அதில் பிடிச்சது? இல்லை, அது ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் திருப்பியும் இன்னொரு டைம் அது பார்க்கும் போதும் திருப்பியும் அந்த அந்த விறுவிறுப்பு அந்த லேக் இல்லாமல் இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கிங் பண்ணும் போதெல்லாம் வந்து மேக்கிங் பண்ணுறாங்களா அப்படிலாம் தெரியல, ஒரிஜினலாகவே பண்ணிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியும். அந்த ஃபீல் தான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டரான மூவி வேறு எதுவும் எனக்கு தெரியல. நிறைய மூவி வந்திருக்கு, இது ரொம்ப பெட்டர், ரொம்ப பெஸ்ட்டு. மேடம் ஒரு சின்ன க்வெஸ்சன் மேடம், படம் பார்த்துட்டு இப்போ பார்த்த பாய்ஸ் கூட பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெத்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது எப்படி மேடம் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக சொல்லலாம், கண்டிப்பாக பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டு தான், பட் கேர்ள்ஸுக்கும் லைக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் பார்க்கல நினைக்கல, பட் நல்லா கனெக்ட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த பையனும் ஒரு ஃப்ரெண்டை விட்டு வரமாட்டான். அவன் முடிஞ்ச வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா, ஏதாவது காப்பாற்றலாமன்ற ஒரு இதுதான் இருக்கும். இது அட்வென்ச்சர் மூவியாக கொண்டு போகாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக கொண்டு போனது ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. நான் அந்த கோவையிலேருந்து வெளில வரும்போது அழுதுட்டேன், ரியலாகவே அழுதுட்டேன். இவங்க இன்றைக்கி செகண்ட் டைம் பார்க்க வந்திருக்காங்க. நான் ஆக்சுவலி கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ எங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, என் ஃப்ரெண்டு வந்து ட்ராவல் சிக் அது மோஷன் சிக்னஸ் இருக்கும், வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டோம். அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோமோ இல்லையோ, ஆனால் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு கஷ்ட கடைசியாக ஷீஸ் லைக் வெரி சிக் அந்த மாதிரி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு இருந்தாங்க. பட் நாங்கள் அந்த பொண்ணை சரி பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ கேர்ள்ஸுக்குள்ளேயும் அந்த ஒரு கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப், நாட் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். அது வந்து எல்லாமே அந்த அவங்கள காப்பாற்றணும் ஒரு இன்டென்ஷன். அந்த அவங்க என் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் போகக்கூடாது, அந்த ஃப்ரெண்டுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எங்கே வந்து மழை தண்ணி வந்து அந்த ஸ்லிப்பாகி இன்னும் கீழே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த பையன் ஐயோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஹைப்பு தான், வேற எதுவும் கண்மூடித்தனமான ஒரு லவ் லவ் தான் இருக்கானோ இல்லையோ. சில பேர் இறந்தா கூட அவங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லவ் தான் இது, அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சி லவ்ன்றது இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, லவ்ன்றது பொது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தால் லைக் கேர்ள் அண்ட் பாய் ஆர் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் லவ்ன்றது சேம். அதுதான் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வர்றது மட்டும் காதல் இல்லை, ஒரு பசங்களாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அது ஒரு லவ் தான். அதை இதில் காட்டியிருக்காங்க, நல்லாவே காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க, இப்பயும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலேயும் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஒரு சாவே கிடையாது, எண்டே கிடையாது. இல்லை இன்னொன்று என்னென்னா, எல்லாரும் இந்த ரெஸ்கியூ சீனை பற்றி அதெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒன்று வச்சுருந்தாங்க, அவனுங்க நம்ம வந்து வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அது பெரிய சாதனையை படைச்சிட்டு வந்தாலும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரு சாதாரண மனுஷனாக தான் பார்ப்பாங்க. அந்த சாதாரண விஷயத்தை எல்லாம் அவனும் அதை வந்து அவங்க ஒரு உயிரை காப்பாற்றிடுன்ற ஒரு தற்பெருமையெல்லாம் எதுவுமே வச்சுக்காமல் எப்படியோ ஃப்ரெண்டு பிழைச்சா போதுண்டா, அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட கெட்ட பெறுவாங்காமல் நம்ம பாட்டு ஒதுங்கியிருப்போம்னு சொல்லிட்டு இருப்பான். கிளைமேக்ஸில் வந்து அந்த அவங்க ஊருக்கே தெரியும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா ரெஸ்கியூ மூவிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்கியூ முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே அவங்க எப்படி ஃபீல் குட்டாக வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படியே எண்டு போட்டு முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை
எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, காப்பாற்றினவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. ரோட்டில் போவோம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், காப்பாற்றி கொண்டு போய் விட்டு நம்ம பண்ண நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் அவ்வளோ பெரிய, ஆனால் நம்ம உயிரை பணைய வச்சு அவனை காப்பாற்றிருக்க மாட்டோம். இங்கே அவன் உயிரை பணைய வச்சு காப்பாற்றிட்டு அதை ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிட்டு இருப்பான். அந்த ஊரே அவனை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், ஓ நம்ம இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டோமா அப்படின்ற. அந்த விஷயத்த நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக அதை கன்வே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் அவங்க அம்மா வந்து அந்த அவன் அந்த பையன்கிட்ட வந்து அந்த ஹீரோவை தான் சோகிம் சாகிப்பில் வந்து பார்க்கும்போது அந்த சீன் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப ரியலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை, ரெண்டு ரீசன் தான். இப்போ ஆக்சுவலாக மலையாள மூவிஸ் இப்போ கொஞ்சம் நல்ல மூவிஸ் நிறைய வந்து, முன்னாடியிலேருந்து நிறைய மூவிஸ் இருக்குது, எல்லா மூவியும் நல்லா தான் இருக்கும், யாரும் அவ்வளோ விரும்பி பார்க்குறதில்ல. இப்போ என்னென்னா தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாள் நல்ல படமே வரல, நல்ல கதையாக வரல, ஃபுல்லாக ஆக்ஷன் மூவிஸாக வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிட்டில் ஒரு ரெண்டு குட் நைட் அந்த மாதிரி ரெண்டு மூணு மூவிஸ் வந்துச்சு. இப்போ ஒரு ஃபீல் குட் மூவின்னும் போது வந்துட்டாங்க இவனுங்களே, இதுக்கு மூடி ரோமன்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த டீம், இந்த ரெண்டு மூணு பேர் அதில் ஷோபின் ஆக்டர் நடிச்சிருப்பார். ஆமாம், ரோமன்ஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவின்னு சொல்லி பயங்கரமாக ரீச் ஆச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க, குளோபல் பெரும்பாக்கத்தை ஷூட் பண்ணிட்டு ஆக்சுவலாக பெங்களூரில் ஸ்டோரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தனால நம்ம ஆளுங்க பார்த்தாங்க, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலாக இருந்துச்சு. நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு அது ஒரு அந்த ரோமன் சாங், ஆத்மாவை போ சாங் வந்து ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி எங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் தீம். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அவன் என்ன பார்க்க வரான், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கோன்னா அவன் வருவான், பாரிஸ்லேருந்து வருவான், என் ஃப்ரெண்ட் எஸ்ஸையாக இருக்கான், அவன் அங்கேருந்து வரும்போது அந்த சாங் எடுத்து நான் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு கேட்டுகிட்டே வருவான் அப்படின்வான். நான் இங்கேருந்து போய் அவனை பார்க்கணும் அப்படின்னா நான் பாட்டு மைண்டுக்குள்ளே அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஆத்மாவே போகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்க வரேன், பார்த்தவொடனே ஃப்ரெண்ட் சொல்லிட்டான் இது 100 ரோமன்ஷனுக்கு சமம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருக்குடா, இன்னொரு ஃபேமிலி சாங் நமக்கு வந்து குணா சாங் கிடச்சிருச்சுன்னு. இவங்க தமிழ் ஆடியன்ஸை திரும்ப திரும்ப பார்க்கறது காரணம் குணா சாங். ஏன் இந்த குணா சாங் வந்து படத்தில் போட்டாங்க, எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்த சாங் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு ஹைப்பு தான், ஒரு வகையான ஹைப்பு தான். படத்தில் ஓப்பனிங்லேயே இந்த சாங் போட்டாங்க, நடுவில் கிளைமேக்ஸில் இந்த சாங் வருது. ஆனால் இந்த படத்துக்கும் சாங்கு சம்மந்தமே கிடையாது, அந்த குணா கோகன்ற அந்த மேட்ரு தான். ஆனால் அந்த கமல் சோரோட வாய்ஸில் ஒரு உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் தான் கண் கலங்க வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லீடு கொடுத்துச்சு. அந்த மனித உழந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு அந்த வாய்ஸ் அவரோட அந்த ஒரு பெயினோட ஒரு வாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அது ரொம்ப அது கேட்டவொடனே எனக்கு கண்ணு கலங்கி அப்படியே தண்ணி அழகியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸும் மிரட்டி எடுத்துட்டாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிச்சுட்டாங்க, டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை, அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம். இல்லை எங்கேயுமே செட்டு மாதிரி தெரியல, அது ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு வந்து நைட் போர்ஷன் அந்த டார்க் போர்ஷன்ஸ் மட்டும் செட்டுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் பேச் இருந்தாலும் பிசர்லாம் அந்த சீட்டில் மேட்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க, அதனால செட்டுன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. மேபி இது மேபி நிறைய லைட்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா செட்டுன்னு தெரிஞ்சிருக்கும், டார்க் போர்ஷன் மட்டும் தான் செட்டில் பண்ணியிருக்காங்க அதனால். ஆனால் அந்த அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த கேமரா ஆங்கிள்ஸ் மூமெண்ட்டு அந்த ட்ராக் ஷாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆமாம் க்ரௌடு போக ஆரம்பிச்சு, ஆனால் இந்த டைமில் போகக்கூடாது. நாங்கள் இன்னொன்று என்னென்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது, நானும் என் ஃப்ரெண்டு இருக்கான், நாங்கள் ஒரு ஒரு வகையான மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி தான். நாங்கள் இயர்லி இயர்லி நியூ இயருக்கு மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட போயிடுவோம், கொடைக்கானல் போயிடுவோம். கொடைக்கானல் போயிட்டு ஒன்று கரெக்டாக நியூ இயர் பார்ட்டி நைட் அன்றைக்கி அங்கே இருந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வருவோம், அதனால எங்களுக்கு அது பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நாங்கள் அங்கே போகும்போது அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தது அந்த சீன்ஸ்லாம் வரும்போது டே பாலாஜி நம்பரா, டே நம்பரா நம்பரா சொல்லிக்கிட்டு தான் போனோம். இந்த மாதிரி எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, பாய்ஸ் ட்ரிப் போயிருப்பாங்க. இது ஏன் மேக்ஸிமம் நீங்கள் பாய்ஸ் வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னு தனியாக பேரண்ட்ஸ் ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய. மேரேஜுக்கு அப்புறம் போகிறதும் கஷ்டம், கல்யாணத்துக்கு முன்னாடி போகிறதும் கஷ்டம். ஆனால் பாய்ஸ் எப்போ வேணால் கிளம்புவோம், கல்யாணத்துக்கு முன்னாடியும் கிளம்புவோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் கிளம்புவோம், அதனால் பாய்ஸ் ட்ரிப் அதிகமாக போயிருப்போம். மேக்ஸிமம் பாய்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும் இந்த படம். இப்போ அவங்க திரும்ப திரும்ப தமிழில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க, இவங்கெல்லாம் தமிழ் படம்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பெட்டர் ஆகிடும். இப்போ ஃபகத் ஃபாசில் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாள படத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சோகின் சாபிக்கு அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கும் சோகின் சாபிக்கு. இப்போ போக 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 மலையாள ஆடியன்ஸில் உள்ள வர ஆரம்பிச்சுவோம். நான் வந்து இந்த படத்துடைய ரைட்டரே டைரக்டர் வந்து தமிழுடைய ரைட்டர், நியூட்டன் 3rd ரைட்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம், நியூட்டன் 3rd எஜே சூர்யா சார் படம், அவங்க அதை கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நானும் டைரக்ஷன் பண்ணலாம் இருக்கேன், அதனால் அப்கமிங் மூவிஸ் பண்ணணும். அது எனக்கு படம் ரொம்ப ஃபீல் குட்டாக ஆச்சு, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆ, எனக்கு ஒன்று ஒன்று சொல்லணும், எனக்கு கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம் அந்த மூவியில், நெக்ஸ்ட் ட்ரிப் எப்படா போகலாம் அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். ஏன்னா கேட்டிருந்தா கமர்ஷியல் மூவியாக இருந்திருக்கும் அவங்க ரியல். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்பி எங்கே வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு இதுவாக கிடச்சிருக்கும் ஒரு இது, அதனால் எனக்கு அந்த மாதிரி யாரை கேட்டிருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படின்னு ஒரு ஆசை.
ஓகே மேடம், இது இது நல்ல ஒரு கான்செப்ட், இது வரைக்கும் யாருமே சொல்லவே கிடையாது. அதனால டைரக்டருக்கு போய் சேரணும் நான் நினைக்கிறேன். ப்ராப்பர் கமர்ஷியலாக இருக்கும், அவங்க ரியாலிட்டி டச் பண்ணுன்றதுக்காகவே ரொம்ப ரியலாக என்ன நடந்திருக்குமோ அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேடம், இந்த குகைக்குள்ள தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்களை அவர் காலை விழுந்து கூப்பிடுவாங்க, சாவுல இருந்து தப்பிச்சு வந்துருக்கா, அது எந்த படம் உண்மையாக எடுத்துக்கலாமா? அதை அடுத்தாயிருக்கும். ஆ, சில பேர் சொல்லுவாங்க இறந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு லைஃப் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து மறுஜன்மம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் ஒரு இது ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கடவுளுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அது மேபி அது ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான், எத்திக்கலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்கேஸ் நான் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தட் மூவியாக இருந்திருந்தா அவர் சோகிம் சாஹிப் காலில் தான் ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். ஏன்னா அவர் தான் கடவுளுக்கு சமம், உயிரை கொடுத்து காப்பாற்றினவர். இவர் நம்ம மக்கள் என்ன எப்போவுமே பேய் சாமின்னு தான் இருக்கும், அதை தாண்டி உயிர் உயிரை பணைய வச்சு ஒருத்தன் காப்பாற்றிருக்கேன்னா அவன் தான் கடவுள். அவங்க காலில் உள்ள மாதிரி ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார்.